ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அம்மூஸ் கிச்சனில் பார்க்க போகிறது அரைக்கீரை பொரியல் தான். அரைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு கட்டு கீரை எடுத்துக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருவோம். அது பொரிஞ்சதுக்கு பிறகு பூண்டு, ஜீரகம், வரமிளகாய், வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது கழுவி வச்சுருக்கிற கீரை அதையும் சேர்த்துருவோம். கீரை பேன் ஃபுல்லாக இருக்குது, வேக வேக அப்படியே தணிஞ்சிரும். அதுபோல் கீரை வந்து மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். அடுத்தது எப்போவுமே வந்து அந்த க்ரீனிஷ் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் சால்ட்டு சேர்க்கறதில்ல, லாஸ்டில் தான் சேர்ப்பேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு. 1/2 கிளாஸ்னால் ஒரு 50 ml இருக்கும், அவ்வளோதான். அப்படியே குக் ஆகட்டும் அந்த தண்ணியில். இந்த கீரையோட பாசிப்பருப்பு வேக வச்சு நம்ம சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா வறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். தண்ணி நல்லா வற்றினதுக்கு பிறகு துருவின தேங்காயையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான கீரை பொரியல் நமக்கு இப்போது ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் சாம்பாருக்காக வச்சது. இந்த கீரை பொரியல் வந்து சாம்பார் சாதம், ரசம், காரக்குழம்போடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போது இதை அப்படியே ஒரு சோவிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.